நம்ம இந்த வீடியோல தி தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட் 2017ல செக்ஷன் 14 பத்தி பார்க்கலாம். செக்ஷன் 14ல எப்போ ஒரு டெனன்ட் வாடகையை ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட டெபாசிட் பண்ணலாம், அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் என்ன, டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு டெனன்ட் ஒரு வாடகையை ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட தராரு அப்படின்னா, லேண்ட்லார்ட் அந்த வாடகையை ரிசீவ் பண்ணிட்டு அவருக்கு உண்டான ரெசீப்டை தரணும். இதுதான் அந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ வாடகையை வாங்க மாட்டேன், நான் ரிசீப்ட் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சு ஒரு லேண்ட்லார்டுக்கும் ஒரு டெனண்ட்டுக்கும் அப்படின்னா, டெனண்ட் ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு வாடகையை ஒரு மணி ஆர்டர் மூலயமாவோ, இல்லை ஒரு செக் இல்லைனா டிடி மூலயமாவோ, இல்லை ஒரு ஆன்லைன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமாவோ ஒரு லேண்ட்லார்டுக்கு கொடுக்கலாம். அப்பயும் லேண்ட்லார்டு அதை ரிசீவ் பண்ண மாட்டேன்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆன்லைனில் ஒரு கூகுள் பேயில் நான் வந்து ஒரு வாடகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு லேண்ட்லார்டுக்கு அப்படின்னா, லேண்ட்லார்டு அந்த அமௌண்ட்டை, வாடகை அமௌண்ட்டை எனக்கு திருப்பியும் க்ரெடிட் பண்ணிடுறாரு அப்படின்னா, 2 மாதம் கழித்து 3வது மாதத்துலேருந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரெண்ட் அத்தாரிட்டி கிட்டே கொடுக்கணும். இது மாதிரி கடைசி 2 மாதமாக என்னுடைய லேண்ட்லார்டு வாடகையை ரிசீவ் பண்ணிக்க மாட்டேன்றாரு, அதனால் நான் வாடகையை உங்கள்கிட்ட டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு டெனண்ட் வாடகையை ரெண்ட் அத்தாரிட்டி கிட்டேயே டெபாசிட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு கேஸ். 2வது கேஸ், எப்போ வந்து ஒரு டெனண்ட் ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட வாடகையை டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு லேண்ட்லார்டு இறந்துட்டு இருப்பார், அவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருப்பாங்க, 3 பசங்களும் வந்து வாடகைக்கு அப்ரோச் பண்ணும்போது இந்த டெனண்ட்டுக்கு யார்கிட்ட வாடகை தர்றதுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவார்னா, ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட வாடகையை டெபாசிட் பண்ணலாம். அவர் என்கொயரி பண்ணிவிட்டு யார் வந்து கரெக்டான பர்சனோ அவங்களுக்கு வாடகையை கொடுத்துருப்பார். இல்லைன்னா இடமே ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஓனர்ஷிப்லேயே ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும். அப்போ வந்து 2-3 பேர் வந்து கிளைம் பண்ணுறாங்க வாடகையை அப்படின்னாலும், ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட வாடகையை டெபாசிட் பண்ணிடலாம். சரி, இப்போ ரெண்ட் அத்தாரிட்டி ஒரு வாடகையை ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெனண்ட்டையும் லேண்ட்லார்டையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டு அதில் ஒரு ஆர்டர்ஸை பாஸ் பண்ணணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி அந்த என்ன பிரச்சனையும் அந்த ஃபேக்ஸ் அப்புறம் வந்து அந்த கேஸோட தன்மை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவர் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணணும். சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்ச பண்ணியும் அந்த டெபாசிட் பண்ணியிருக்கல அந்த ரெண்ட்டை ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் அந்த செக்ஷன் 14ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறவர் இந்த இடத்துல லேண்ட்லார்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. யார் இன்ட்ரெஸ்டட் பர்சனோ அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு ரெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன வேர்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போர்சன் வித்ராயிங் கெட் அப்படின்ற ஃபேஸை இதில் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரேஸ் மூலிமா யார் இன்ட்ரெஸ்டட் போசணும் அவங்க வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை ரெண்ட்டை வித்ரா பண்ணிக்கலாம். அது ஏன்னா ஒரு லேண்ட்லார்ட் மட்டும் இந்த இடத்துல வரமாட்டார், இன்ட்ரெஸ்டட் போர்சன் போது ஒரு லீகல் ஹையராக இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டாக இருக்குன்னா ஒரு சிவில் கோர்ட் ஏதாவது ஒரு தீர்ப்பு பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தீர்ப்பு மூலமாக வேறு யாராவது ஓனராக வேணாலும் இது பண்ணியிருக்கலாம், டிசைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டிசிஷன் பேஸ் பண்ணி கூட ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலாம். அதனாலேயே இந்த வேர்டை அதில் வந்து கிளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பர்சன் வித்ராயிங் கேட் அப்படின்ற விஷயத்தை.